வணக்கம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இது சிறகுகளின் நேரம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பம்பர ஞானம் என்னும் கட்டுரையை வாசிப்பவர் பிரபாகரன். அம்மாவாசை நள்ளிரவு, எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வானத்தில் நிலா இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, ஓர் இலை கூட அசையவில்லை. எங்கும் நிசப்தம், நிச்சலனம். உலகமே ஸ்தம்பித்து விட்டது போல் தெரிகிறது. ஆம், உண்மைதான், உலகம் ஸ்தம்பித்து விட்டது போல் தெரிகிறது. ஸ்தம்பித்து விடவில்லை. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் நினைப்பது போல் உறக்கம் என்பது இயக்கமின்மை அல்ல, அதுவும் ஓர் இயக்கமே. அம்மாவாசை, அதனால் நிலா தெரியவில்லை, ஆனால் நிலா இல்லாமல் போய்விடவில்லை, இருக்கிறது. மேகமூட்டம், அதனால் நட்சத்திரங்கள் தெரியவில்லை, ஆனால் நட்சத்திரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. இலை அசையவில்லை, ஆனால் இலைக்குள் ஆயிரம் ஆயிரம் அணுக்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன. நிசப்தம் என்றால் சப்தமே இல்லாமல் போய்விடவில்லை. காற்று மண்டலத்தில் ஒளி பரப்பப்பட்ட எத்தனையோ சப்தங்கள் உளவிக்கொண்டுதான் இருக்கின்றன. நம் செவிகளுக்கு எட்டவில்லை, வானொலி பெட்டிகளுக்கு எட்டும். நிச்சலனம் என்றால் எல்லா சலனங்களும் நின்றுவிட்டன என்று அர்த்தமில்ல. இயற்கையில் சலனங்கள் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கின்றன, நமக்கு தெரியவில்லை. பூமி சுழன்று கொண்டுதான் இருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. பூமிக்குள் எத்தனையோ விதைகள் மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்றன, எத்தனையோ முட்டுக்கள் மெல்ல மலர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆட்டத்தின் அடைப்பிற்குள் ATOM, ஆட்டத்தின் ஆட்டம் இடைவிடாமல் நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு தெரிவதில்லை. இயக்கம் உறக்கம் இரண்டும் இயற்கையின் சுபாவம், ஆனால் இந்த இரண்டும் தனித்தனியாக நடப்பதில்லை. அதாவது இயற்கை கொஞ்ச நேரம் இயங்குகிறது, அப்புறம் கொஞ்ச நேரம் உறங்குகிறது என்பதல்ல. இந்த இரண்டும் ஏக காலத்தில் நடக்கின்றன. இயற்கை ஓர் இயந்திரத்தை போல் இடைவிடாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சித்திரம் போல் உறங்கவும் செய்கிறது என்று மோஸ்லே என்ற அறிஞர் கூறுகிறார். இது இயற்கையின் அதிசயம். உண்மையில் இயக்கம் உறக்கம் என இரண்டு இல்லை, அப்படி தெரிவது ஒரு மாயை. இயக்கத்துக்குள் உறக்கம் உண்டு, உறக்கத்துக்குள் இயக்கம் உண்டு. இன்னும் சரியாக சொல்வதானால் இயக்கமும் உறக்கம், உறக்கமும் இயக்கம். இசாவின் ஹைக்கு இது. நான் உறங்குகிறேன் மழை நீரை மாவிடிக்க வைத்து கொண்டு. இசாவின் மாவரைக்கும் இயந்திரம் மலையிலிருந்து இறங்கி வரும் நீரால் இயங்குகிறது. ஆனால் இசா தானே மாவரைப்பதாக கூறுகிறார், அதாவது மழை நீரின் மூலமாக. இசா தன்னையும் இயற்கையின் ஒரு பகுதியாக அல்ல அல்ல இயற்கையாகவே கருதுகிறார். இசாவும் இயற்கை, மழை நீரும் இயற்கை. இயற்கையே இசாவாக உறங்குகிறது, மழை நீராக மாவரைக்கிறது ஒரே நேரத்தில். என்ன ஓர் அற்புதமான தரிசனம்! வைணவம் இறைவனை பள்ளி கொண்டவனாக, அதாவது உறங்குகிறவனாக காண்கிறது. சைவம் இறைவனை நடராசனாக, எப்போதும் ஆடிக்கொண்டிருப்பவனாக காண்கிறது. இரண்டும் வெவ்வேறல்ல, ஒன்றுதான். பம்பரம் நன்றாக வேகமாக சுழன்றால் சுழல்வது தெரியாது. பேச்சு வழக்கில் அதை உறங்குகிறது என்றுதான் சொல்வார்கள். அடடா, எவ்வளவு பெரிய விஷயம் இதில் வெளிப்படுகிறது! சரியான வேகமான இயக்கம் உறக்கமாய் தெரிகிறது. ஞானம் பெறுவதற்கு அம்பரத்தை பார்க்க வேண்டியதில்லை, பம்பரத்தை பார்த்தால் போதும். அதோ தாய்மானவரின் பாடல் கேட்கிறது, சாட்டையில் பம்பர சாளம்போல் எல்லாம் ஆட்டுவான் இறை. அண்ட சராசரங்கள் எல்லாமே பம்பரங்களே, நாமும் தான். இறைவன் ஆடும் பம்பரங்கள், சாட்டையில்லாமல் ஆட்டும் பம்பரங்கள். நன்றி.